வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் பார்க்க போவது குரட்டையை சரிசெய்ய இயற்கை மருத்துவம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்குள் போகலாம் அளவுக்கு அதிகமான உடல் எடை உள்ளவர்கள் மூக்குத்தண்டு உள்நாக்கு மற்றும் தொண்டை பகுதியில் பிரச்சனை உள்ளவர்கள் இயல்பிலேயே தாடை எலும்பு சிறிது அமிங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கும் கழுத்து பகுதியில் அதிகமான சதை உள்ளவர்களுக்கும் சைனஸ் தொந்தரவு உள்ளவர்களுக்கும் குரட்டை பிரச்சனை உண்டாகிறது நாம் தூங்கும்போது தொண்டை சதையும் மூக்கின் பின்பகுதி சதையும் ரிலாக்ஸ் ஆகி காற்று செல்லும் குழாயின் அளவு குறையும் அந்த நேரத்தில் மூளைக்கும் மார்புக்கும் செல்கிற காற்றின் வேகம் சற்றே அழுத்தமாகவும் வேகமாகவும் இருக்கும் ஆனால் காற்று செல்லும் பகுதியில் அடைப்பிருந்தால் அளவு குறைந்த குழாயின் வழியே காற்று செல்லுகிற போது அதிர்வு உண்டாகி குரட்டை சத்தம் எழுகிறது குரட்டைதானே என்று அலட்சியமாக இருந்துவிட்டால் நோய்த்தன்மை அதிகமாகி அளவுக்கு அதிகமான உயர் அழுத்தம் மாரடைப்பு போன்ற விளைவுகளை குரட்டை ஏற்படுத்திவிடக்கூடும் உடல் எடையை குறைப்பதுதான் குரட்டைக்கு முதல் சிகிச்சை அடுத்து காற்று செல்லும் பாதையில் உள்ள அடைப்பு அதிகமாக இருந்தால் மூக்கு உள்நாக்கு தொண்டை போன்றவற்றை சரிசெய்ய வேண்டும் குரட்டை நம் உடலில் உண்டாகிற பிரச்சனைகளால் ஏற்படுகிற ஒரு குறைபாடு அது யாரையும் தொற்றாது குரட்டையின் தாக்கம் குறைவாக இருக்கும் போதே செய்ய வேண்டும் இதற்கு வாழைத்தண்டு பவுடர் ஐம்பது கிராம் அருகம்புல் பவுடர் ஐம்பது கிராம் வாங்கி இரண்டையும் கலந்து காலை இரவு சாப்பாட்டிற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பவுடரை கலந்து சாப்பிட வேண்டும் இது உடல் எடையை குறைக்கவும் செய்யும் கொரட்டையையும் சரி செய்யும் இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்